தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு என்னோட கடந்த வீடியோவோட க்ளூவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட அப்கமிங் வீடியோவோட க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தல இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரியுதே அதுதான் வந்து என்னோட அப்கமிங் வீடியோட க்ளூ. இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னோட கடந்த வீடியோட க்ளூ. இந்த க்ளூவை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. இந்த இமேஜில் ஃபஸ்ட்டு இருக்குது ஒரு பாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, செகண்ட் வந்து நம்ம புரூஸ்லியோடது, தேர்டு வந்து மின்ட்டோட லீவு. ஸோ இதுலேருந்தே தெரியுது என்னோடய அடுத்த வீடியோ வந்து பார்லிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் 10 ஃபேக்ட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டு சர்க்குலர் ஷேப்பில் இருக்குங்க. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, கண்டினியூட்டியானது, இதுக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுக்கு முடிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காலம் தாங்க பதிலிச்சிடணும். ஸோ செகண்டு பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, நம்ம சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்தியன் பார்லிமெண்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, 1/3 ஆஃப் அ மைல். ஒரு மைலில் வந்து மூணில் ஒரு பங்கு இருக்குது, கிட்டத்தட்ட 536.33 மீட்டர் லென்த் இருக்குங்க. நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி ரெண்டு சபா இருக்குது. ஆனால் அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்குங்க. நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் ஒரு லைப்ரரி இருக்குங்க. இந்த லைப்ரரி எந்த வருஷம் கட்டினாங்க அப்படின்னா, 1921 கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரிங்க. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னா, கொல்கட்டாவில் இருக்குது. அந்த லைப்ரரி பேர் வந்து நேஷ்னல் லைப்ரரி. நம்ம அடுத்த ஃபேக்டாக பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இதுதான் வந்து நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸுங்க. ஸோ இதில் மெயினாக ரெண்டு விஷயத்த பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஹவருங்க. இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா, மார்னிங் 11:00 ஆரம்பித்து 12:00 வரைக்கும் நடக்குங்க. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் எப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்னிங் 11:00 தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சபாவில் அவங்கவுங்களோட கொஷின்ஸை வைக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த ஃபேக்டாக பார்க்குறது வந்து 0 ஹவருங்க. இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் 12:00 ஆரம்பித்து 1:00 வரைக்கும் நடக்குது. இந்த ஃபஸ்ட் ஹவருக்கும் 0 ஹவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹவரில் எம்பிஸ் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ப்ரீ நோட்டிஃபிகேஷன்ஸ் தேவையில்லை. அதே இது 0 ஹவரில் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீக்கருக்கு ப்ரீயராக வந்து எம்பிஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கணும், இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்த மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 0 ஹவரில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த 0 ஹவர் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எம்பிஸ் எல்லாமே வந்து சாப்பிட போகிறாங்க, அதாவது அவங்க லஞ்ச் டைத்துக்கு போகிறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது அதுதான் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபேக்ட். இது எங்கே இருக்கா அப்படின்னா, இந்தியன் பார்லிமெண்ட்டுக்குரிய கேன்டீனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இங்கே வந்து 3 வேளை சாப்பாடே வந்து எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா, 61 ரூபாய் கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணியோட ரேட் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, 51 ரூபாங்க. இவங்க இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்லேயே வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் எதுக்குன்னா, சிக்கன் பிரியாணிக்கு தாங்க இருக்குது, அது 51 ரூபாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, ஸோ ஏதாவது ஒரு ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணணும், புதுசாக அமெண்ட் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு பில்லு வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓன் சிஸ்டத்தில் தாங்க இங்கே இருக்க எம்பிஸ் எல்லாமே வந்து ஓட் பண்ணுறாங்க. ஸோ க்ரீன் கலர் ஓட் அதிகமாக விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த பில்லையோ இல்லை அந்த ஆக்டையோ வந்து அமெண்ட் பண்ண போகிறாங்க. இதே இது ரெட் கலர் ஓட்டு தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறாங்க. சில டயத்தில் எல்லோ கலர் ஓட்டு இதில் இருக்குங்க. அந்த எல்லோ கலர் ஓட் பண்ணவங்க இந்த ஆக்டுக்கோ இல்லை அந்த பில்லுக்கோ வழிமொழியவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லைங்க. ஸோ இந்த ரெட்டு க்ரீன், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டை கொண்டு வரலாமா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, நம்ம 13ங்க. இந்த 13 அப்படின்னாலே வந்து சில மித்து இருக்குங்க. இது வந்து ஒரு பேய் நம்பர், அன்லக்கி நம்பர்னு சொல்லி. ஆனால் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துருக்க ரூம் நம்பர் என்ன அப்படின்னா, 13ங்க. ஸோ இந்த 13 வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து அன்லக்கி அப்படின்னு யாரும் சொல்கிறதுல, நம்ம நாட்டோட முதல் குடிமகனே இருக்கக்கூடிய ரூம் நம்பர் என்ன அப்படின்னா, நம்ம 13 தாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, லோக்சபோட கார்பெட்டுங்க. இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா, க்ரீன் கலரில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் லேண்டை தாங்க ரெப்ரசென்ட் பண்ணுது. புதுசாக ஃபேம் பில் வேறு கொண்டு வந்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ண போதுங்கிறத ஃப்யூச்சரில் தாங்க தெரியும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, ராஜ்யசபாவோட கார்பெட்டுங்க. அது என்ன கலர் இருக்குது அப்படின்னா, ரெட் கலரில் இருக்குங்க. இந்த ரெட் கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட சாக்ரிஃபைஸ்க்காக தான் வந்து இந்த கார்பெட் வந்து ரெட் கலர் வச்சுருக்காங்க. ஸோ இதோட என் பதிவை முடிச்சுக்கிறேங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்களும் அதில் போய் பார்க்கலாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் ஏகே. தேங்க்யூ.